தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் உண்மையாகவே ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வந்து நம்ம உலகம் முழுக்க பல பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு வேலை இழந்து போனாங்க, நிறைய பேர் கம்பெனியவே இழுத்து மூடிட்டு போனாங்க. இப்படி கொரோனா வந்ததுனால நிறைய பேரோட வாழ்க்கை திருப்பி போடப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லாதவங்க வாழ்க்கை எப்பவும் போல இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் இருக்கவங்களுக்கு இது ஒரு மேட்டராகவே தெரியல. ஆனால் நடுவில் மாட்டிகிட்டு இருந்த நடுநிலையாக உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனாவால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. டெய்லி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி தன் மாதம் பிறந்தா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நிறைய பேரோட வாழ்க்கை இந்த கொரோனாவால் ஒரு சில மாதங்கள் முடங்கி போணுச்சு. அது இப்போ வரைக்கும் அதுக்கான இம்பாக்ட்ஸ் வந்து குறையவே இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த கொரோனாவால் வேலையிலேருந்து அடுத்த ஒரு சோத்துக்கே வழி இல்லாமல் போய் அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு டிக்டாக் மூலமாக அவரோட வாழ்க்கை முழுசாக மாறின கதையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா காபி லேம். அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இது சாம் டாக், நான் உங்கள் சாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பயனாளராக இருந்தால் கண்டிப்பாக காபி லேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். காபி லேம்ன்றவர் செனகல், அதாவது இத்தாலி நாட்டை சேர்ந்த செனகல் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு 21 வயது இளைஞர் தான். இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செனகலில் படிச்சுட்டு அங்கே இருந்த ஒரு தொழிற்சாலையில் ஒரு மெஷின் ஆப்ரேட்டர், அதாவது சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தார். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது அப்படின்றதோட வாழ்க்கையில் இந்த கொரோனா வந்து ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கொரோனாவால் அவரோட கம்பெனியை மூடிட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா 21 வயதான காபி வேலையை இழந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஹாபி என்ன அப்படின்னா டிக்டாக்ல வீடியோஸ் பண்ணுறது தான். சரி, இவர் வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் இவர் வந்து கிண்டல் பண்ணியிருக்கலாம். அவங்க கூட இருந்தவங்களே கூட வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணியிருக்கலாம், எதுக்ராஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்ண நிறைய பேரை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கோம். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த கொரோனாவால் வேலை இழந்து போயிட்டு அடுத்த வேலை என்னடா பண்ண போகிறோம், சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண போகிறோம், வேலை முடிஞ்சு போச்சு, வேலை இல்லை, அடுத்து என்ன வேலைக்கு போகிறது, இப்போ கொரோனாவால் லாக்டவுனில் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னடா பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தவர், சரி நம்ம எப்பவும் கூட டிக்டாக் ஆச்சு பண்ணுவோம், நமக்கு டைம் பாஸ் ஆச்சு ஆகட்டும், அதுலேருந்து ஒரு கஷ்டத்துலேருந்து வெளில வரலாம், ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு மறந்து போகும் தெரியுமா, அந்த ஒரு மோட்டோவில் இவர் வந்து டிக்டாக் வீடியோஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் காபி லேம் அவர் டிக்டாக்ல வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வீடியோஸை தான் போட்டுட்ருப்பார். ரியாக்ஷன் வீடியோலாம் எப்படின்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும், அந்த வீடியோவை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறது எப்படி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தான் முதல்ல ஸ்டார்டிங்கில் அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு முக்கியமான ஐடியாவால் தான் இப்போ அவரோட வாழ்க்கை திருப்பி போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஷியூராக சொல்லலாம். டிக்டாக் நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் அது ஒரு சீன செயலி. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய விஷயங்களை திருடு போகிறாங்க அப்படின்னு பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுனால டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. டிக்டாக்கை பேன் பண்ணதில் நிறைய டிக்டாக் யூசர்ஸ் வந்து கவலை அடைஞ்சாங்க. பட் இந்த டிக்டாக் வீடியோஸ் பார்த்தா மக்களுக்கு ஓரளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறதுமா பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட திறமைகள் இந்த டிக்டாக் மூலம் வெளிப்பட்டாலும் நிறைய பேர் அந்த டிக்டாக்கை தவறான வழியில் யூஸ் பண்ணதுனால அந்த டிக்டாக் மேலேருந்து ஆர்வம் மக்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. ஏன் நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஜிபி முத்து கூட டிக்டாக்ல ஃபேம் ஆகி இப்போ யூடியூப்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னுன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதே மாதிரி டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் இன்னும் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவில் தான் பேன் பண்ணியிருக்காங்க, தவிர மற்ற நாடுகளில் டிக்டாக் வந்து ஓடிட்டு தான் இருக்கும், அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் டிக்டாக் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் காபி லேம் வந்து ஒரு ஐடியா பண்ணாரு, சரி நம்ம எப்பவும் நான் சாதாரணமாக செய்ய வீடியோ விட கொஞ்சாச்சும் டிஃப்ரெண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வாங்க. அதை பார்த்துட்டு எதுக்கு அதுக்கெல்லாம் இப்படி செய்றீங்க, இது இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி ரெண்டு கையை காமிச்சு அவர் பண்ண வீடியோ தான் இப்போ உலகம் முழுக்க பல மில்லியன் பேரால் பார்க்கப்பட்டிருக்குது. டிஐஒய்னா நம்ம சாதாரணமாக செய்கிற விஷயங்களை ஒரு சிலர் வந்து டெக்னிக்காக செய்கிறேன், இது வந்து இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இதை போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் ஏன்டா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி சாதாரணமாக கையை காமிச்சு செஞ்ச வீடியோ தான் இப்போ பல மில்லியன் பேர்களால் பார்க்கப்பட்டிருக்குது. இவர் செஞ்ச இந்த வீடியோவுக்கு இவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் மூலமாக இவரோட பார்வையாளர்கள் வந்து அதிகமானாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் அதிகமானாங்க. டிக்டாக்ல உலகத்திலேயே 2வது அதிகமாக ஃபாலோ பண்ணுற ஒரு இடத்துல காபி இருக்காரு. இவரோட டிக்டாக் ஃபாலோவர்ஸ் மட்டும் 112 மில்லியன் வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 மில்லியன் பேர் இருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்துட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாக்களில் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ஸ்டோர் மூலமாக சட்டை அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறது அப்படின்னு சொல்லி அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சர்வே வந்து சொல்லப்பட்டுருக்கு.
ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாதவரோட இப்போ நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $2 million வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த லாக்டவுனில் அடுத்த வேறு சாப்பாடுக்கு என்னடா பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்னதான் பண்ண போகிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு டிக்டாக் மூலமாக அவரோட வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்குது. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செஞ்சதுனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக பின்னலேருந்து ஒரு ஃபோர்ஸ் தள்ளும், ஏன்டா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, இதனால அவனுக்கு என்னடா வரப்போகுது, இதனால எதுவும் பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் அதில் அந்த காதில் வாங்காமல் நமக்கு பிடிச்ச வேலையை, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கிலேருந்து நம்ம லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ நீங்களே வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்லுவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லுவீங்க. அப்படி சொல்லும்போது அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை பிடிச்சி பின்னாடி இழுக்கதான் பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீ என்ன இப்போ நீ போயிட்டு டிக்டாக் வீடியோ செய்ய போகிறேன், நான் ஒரு யூடியூப்ல வீடியோ செய்ய போகிறேன், நான் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் சீக்கிரம் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களோட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுக்கு காபி லேமோட வாழ்க்கை எடுத்துக்கட்டாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஷோராக சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ்க்காக ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட $50,000 வரைக்கும் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரோட மந்த்லி இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 லட்சம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் $2 லட்சம் அமெரிக்க டாலர் சம்பாதிக்கிற அளவுக்கு கேபில முயந்திருக்காரு அப்படின்னா அவரோட பேஷனை அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் செஞ்சது தான் முக்கியமான காரணம். இப்போ எல்லாருக்கும் மிஸ்டர் பீன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனார். அதுக்கான காரணம் அவரும் அவரோட வீடியோஸில் எதுவுமே டைலாக் எதுவும் பேச மாட்டார். அவரோட மூவிஸ்லேயும் வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய டைலாக் எதுவுமே இருக்காது. எக்ஸ்பிரஷன் மூலமாகவே நம்ம சொல்ல நினைக்கிற விஷயங்களை அவர் வந்து சொல்லிடுவார். அதே மாதிரி தான் காபி லேமும் தன்னோட முயற்சியினால தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக மக்களை வந்து சிரிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம இப்படி இருக்கோம், நம்மளால் எப்படா ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளாம் யார் இது பண்ணுவாங்கன்னு நினச்சி அவர் வந்து டிமோட்டிவேட் ஆகியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் இந்த அளவுக்கு ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்க மாட்டார். அவருக்கு இருந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பேர்கிட்ட இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க ஒருத்தர் எப்படா இந்த அளவுக்கு வளர்ந்தாருன்ற ஆச்சரியம் நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. நாம் எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லைங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான தேவை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இவர் கடந்த 2020 அக்டோபரில் ஜைரா நியூக்கி அப்படின்றவங்க வந்து திருமணம் பண்ணிக்க போகிறதா வந்து அவரோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கதான் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிருக்குது. எங்கள் உண்மையில் இருந்து இப்போ உலகம் முழுக்க நிறைய ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிறாரு காபில. ஸோ இவரோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இவரோட வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னு அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும். இப்போ இருக்க நிலை எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முடியும், மாற்றுறதுக்கான சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் ஷோராக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் இருக்கட்டும், ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணலன்னு பரவாயில்ல, அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து சில ஆறுதல் வார்த்தைகள் சொன்னீங்கன்னா போதும், அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறிடும். பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பில் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.